எனக்கு இருக்கிற வருத்தம் என்னன்னு கேட்டால், நம்ம இந்த மண்ணில் இருக்கிற திருமண வீடுகளில் ஒரு சடங்கு ஒன்று உண்டு, அரச மரத்துக்கு பூஜை பண்ணி பால் இதிலெல்லாம் ஊற்றி பண்ணுறது. மண்டபத்தில் சார் காங்கிரீட் மண்டபம், ஒரு அரசங்குச்சியை உடைச்சிட்டு வந்து அது அங்கே இருந்தாலாவது விளக்கமாக இருக்கும், அது அங்கே இருக்கக்கூடாதபடி உடைச்சி அதை மண்டபத்தில் கொண்டாந்து ஒரு தூணில் ஒரு கயிறு போட்டு கட்டி அதுக்கு மஞ்சள் குங்குமம் செத்துப்போனத்துக்கு வைக்கிறான் பாருங்க, மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அதுக்கு பால் ஊற்றுறான், கொண்டு போய் பாலை ஊற்றி அதுக்கு என்னமோ ரெண்டு மந்திரத்தை சொல்லி ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே கீழே தெருவில் கிடக்கும், எவனோ மிதிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பான். இது என்ன கூத்து? இது எவன் ஆரம்பித்தான்? தமிழர்கள் மரபு என்ன தெரியுங்களா? இவர்கள் வீட்டில் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் வீட்டில் மரம் நடுவது என்ற பழைய பழக்கத்தின் எச்சம்தான் அந்த மரத்துக்கு பூஜை பண்ணுற பழக்கம். தமிழர் வாழ்வியல்ல இவங்க குடும்பத்தில் என்ன நல்லது நடந்தாலும் என்ன கெடுதல் நடந்தாலும் அதுக்கு அடையாளமாக ஒரு குழந்தை பிறந்தால் மரம் நடுவாங்க, அதே மாதிரி யாராவது வீட்டில் பெரியவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க நினைவாக ஒரு மரம் நடுவாங்க. இப்படி மரங்களை நட்டு அந்த குழந்தைக்கு செய்கிற மாதிரி அந்த குழந்தையின் மூலமாகவே அந்த மரத்தை காப்பாற்றி கொண்டு வருவது, இப்படி ஒரு பழைய அந்த பழக்கத்தினுடைய தொல் எச்சம் தான் இன்னைக்கு ஒரு குச்சியை உடைச்சிட்டு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இருக்கிறான். ஏதாவது சென்சிபிளாக இருக்காது இதுக்கு? நிஜமாவே புருஷன் பண்ணிட்டு ரெண்டு பேரும் போய் ஒரு தொட்டியில் ஒரு மரத்துக்கு அதுக்கு பால் தண்ணி இன்னும் எல்லாத்தையும் ஊற்றிட்டு அப்புறம் அதுக்குன்னு வீட்டில் ஒரு இடத்த கண்டுபிடிச்சி, இல்லை உங்களுக்கு தோட்டம் இருக்கா தோட்டத்தில் ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அந்த மரத்தை நட்டு வளர்த்துட்டு வந்தால் எனக்கு குறைஞ்சி போடப்படுமா? சங்க இலக்கியத்தில் படிக்கலையா? புன்ன மரத்தை ஒழிச்சு புன்ன விதையை ஒழிச்சு வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தா ரொம்ப அருமையான பாட்டு அது, குறுந்தொகையில் வர பாட்டு. இந்த ஒரு மரத்துக்கு பக்கத்தில் போய் காதலன் காதலிக்கிட்ட நெருக்கமாக போகிறான், அவள் சொல்கிறான் இல்லை இல்லை அக்கா பார்க்குறான்னு. அக்கா பார்க்குறல்ல என்ன அக்கா? புன்ன மரத்தை காமிச்சு சொல்கிறா அக்கா. என்ன அக்கா? இல்லை எங்கள் அம்மா சின்ன பொண்ணாக இருந்தபோது இந்த மணலில் கிச்சு கிச்சு தாம்பாளை விளையாடுவாங்கல்ல, அப்படி விளையாடும் போது புன்ன கொட்டையை உள்ளே வச்சு எங்கள் அம்மா விளையாடிக்கிட்டு இருந்தா, உள்ளே அவங்க அம்மா கூப்பிட்டோன்னே ஓடிப்பிட்டா, அப்போ மழை வந்து இந்த புன்னை முளைச்சி வெளியில் வந்துருச்சு, அன்னையிலேருந்து அதை தான் தன்னுடைய மொதல் குழந்தையாக எங்கள் அம்மா நினச்சி வளர்த்தா, அந்த கணக்குப்படி பார்த்தா நான் ரெண்டாவது குழந்தை அது மொதல் குழந்தை, அதனால எங்கள் அக்கா பார்க்குற போது நீ என்னை கட்டி தழுவுறது எனக்கு வெக்கமாக இருக்குனாலும். அப்போ மரங்களை குடும்பத்தோட உறுப்பினர்களாகவே கருதி இருக்கிறாங்களே. இன்னொரு சம்பவம் சார், ரசிகமணி டி கேசி உட்காந்துருக்காரு, மேல்நாட்டிலேருந்து ஒரு அம்மா வந்தாங்க, டி கேசியை பார்த்து கேட்குறாங்க உங்களுடைய கல்ச்சர் எப்படிப்பட்டது, நாங்கள் ரொம்ப சிவிலைஸ்டு சொசைட்டி, நாங்கள் பாருங்கள் வி லவ் ட்ரீஸ் அப்படின்னு அந்த அம்மா, நாங்கள் மரங்களை நேசிக்கிறோம், நாங்கள் தாவரங்களை நேசிக்கிறோம், வி லவ் ட்ரீஸ் அப்படின்னா. டி கேசி சொன்னார், அம்மணி நீங்கள் மரங்களை நேசிக்கிறீர்கள், நாங்கள் மரங்களை பூசிக்கிறோம். ஏன் ஒவ்வொரு கோயிலையும் வேப்ப மரத்துக்கு மஞ்சளும் குங்குமமும் வச்சு வேப்ப மரத்தையே கடவுளாக கும்பிட்டான் சார், அரச மரத்தையே கடவுளாக கும்பிட்டான் சார். இப்போ ஒரு கோயிலில் ஸ்தல விருட்சம்னு ஒன்று வச்சுருப்பான், அந்த ஊரில் எவனுமே வெட்ட மாட்டான் அந்த மரத்தை, அந்த மரத்துக்கு அவ்வளோ தெய்வீகமான ஒரு மரியாதை கொடுத்தான். நிஜமாகவே அது தெய்வமானு கேட்காதீங்க, உண்மையில் ஒரு மரம் மனிதனை காப்பாற்றுவது போல் இன்னொரு மனிதனால் கூட மனிதனை காப்பாற்ற முடியாது. ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் என்ன, இப்போ நான் மூச்சு காற்று வெளியே விடுறேன் இல்லையா கார்பன் டை ஆக்சைடு, அதைத்தான் நீங்கள் குடிச்சாகணும், நீங்கள் வெளியே விடுற கார்பன் டை ஆக்சைடு தான் நான் குடிச்சாகணும். இந்த உலகத்தில் எவனுமே செய்யாத காரியத்தை மரம் பண்ணுது. என்ன, நாம் வெளியே விடுகிற கார்பன் டை ஆக்சைடை வாங்கிட்டு அது ஆக்சிஜனை வெளிவிடுகிறது, இந்த உதவியை ஒரு மனிதனால் கூட இன்னொரு மனிதனுக்கு செய்யவே முடியாது. சயின்ஸில் கணக்கு சொல்கிறேன் சார், வேப்ப மரத்துக்கு கீழே போய் நின்று அளந்தா நல்ல அடர்த்தியான பாரம்பரியமான பெரிய வேப்ப மரத்தை கீழே போய் நீங்கள் வெயில் அளந்தா 10 செல்சியஸ் அளவு வெப்பத்தினுடைய அளவை குறைத்து காட்டக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு அப்படிங்கிறான் ஒரு வேப்ப மரத்தோட நிழலுக்கு. அப்போ ஒரு மரத்தோட மேன்மை என்ன? நான் வந்து ரிலீஜியஸாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஒரு சென்டிமெண்ட்டாவது அதை ஃபீல் பண்ணணுமேங்கிறதுக்காக சொல்கிறேன். அரச மரத்துக்கு கீழே உட்காந்து தான் புத்தர் ஞானம் பெற்றார், அதான் போதி மரமாச்சு. போதின்னு ஒரு மரம் கிடையாது, அரச மரத்துக்கு கீழே உட்காந்துருந்தார், அது போதி மரம்னு சொல்லப்பட்டது. அதுலேருந்து ஒரு கிளையை எடுத்துக்கிட்டு போய் தான் இலங்கையில் நட்டான், பிறகு அதுலேருந்து மறுபடியும் ஒரு கிளையை கொண்டாந்து வச்சு தான் இங்கே மறுபடியும் நட்டு அந்த மரத்தை புதுப்பிச்சான். அந்த மரத்துக்கு அப்படி ஒரு உயிர்ப்பு ஆற்றல் உண்டு, ஏன்னா புத்தரை வணங்குகிற மரியாதை உடையவர்கள் அந்த மரத்தை ஒன்றுமே டச் பண்ணவே மாட்டாங்க. அப்போ அந்த அரச மரம் அப்படிங்கிறது புத்தருடைய அடையாளம். சரி, அரச மரத்தடியில் புத்தர் ஞானம் பெற்றார், புளிய மரத்தடியிலே திருப்புளி ஆழ்வான்னு பேர், நம்மாழ்வார் உட்காந்து ஒரு புளிய மரத்தடிக்கு பொந்தில் உட்காந்து தான் பாட்டு பாடினார்னு வைஷ்ணவர்கள் நம்புகிறாங்க. குருந்த மரம்னு ஒரு மரம், அந்த குருந்த மரத்தடியில் தான் சிவபெருமானை மாணிக்க வாசகர் பார்த்தார்னு மாணிக்க வாசகர் வரலாற்றில் வருது.
சிவபெருமான் குறுந்த மரத்தடியில் குருவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த குருவை வந்து மாணிக்க வாசகர் பார்த்து வணங்கினார்னு பாட்டில் வருது, திருவாசகத்தில் வருது. இன்னும் நிறைய இருக்குது. அதாவது ஒவ்வொரு மரத்துக்கு கீழே ஒவ்வொரு ஞானி ஞானம் பெற்றார் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு செய்தியே இருக்குது. நான் இப்படி சொல்லிடுறேனே, அரச மரத்துக்கு கீழே புத்தர் ஞானம் பெற்றார், புளிய மரத்துக்கு கீழே நம்மாழ்வார் ஞானம் பெற்றார், ஒவ்வொரு ஞானி வந்து ஒவ்வொரு மரத்துக்கு கீழே ஞானம் பெற்றான். என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், எந்த மரத்தையும் வெட்டாதீர்கள், அது எந்த ஞானிக்காக காத்திருக்கிறதோ யாருக்கு தெரியும். ஒருவேளை ஏதாவது ஒரு ஞானி வந்து உட்காருவார்னு அது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், அவசரப்பட்டு நாம் அதை வெட்டிட்டோம்னு சொன்னால் அப்புறம் என்ன ஆகிறது? அந்த மரங்களையும் அவ்வளவு பெருமையாக பாதுகாத்து வந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் அப்படின்னா, இன்றைக்கு புவி வெப்பமடைதல்ங்கிற கொடுமையிலேருந்து இந்த பூமியை காப்பாற்றக்கூடிய சக்தி அந்த மரங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இப்போ நம்ம உண்டு பண்ணிக்கிட்டே போகிற வெப்பத்தை குறைக்கலாம், குறைக்காமல் ஏற்பட்டுட்ட வெப்பத்தை அப்சர்வ் பண்ணி காப்பாற்றணும் அப்படின்னா ஒரே ஒரு வழியில் தான் காப்பாற்றலாம், மரங்கள் மூலமாக தான் காப்பாற்றலாம். சார், ஒரு பழைய கவிதை வந்தது, வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு. உடனே பதில் கவிதை எழுதினான், முதலில் நீ வீடு கொடு, பிறகு நாங்கள் மரத்தை வளர்க்குறோம். இதெல்லாம் சொல்லலாம், ஆனால் நம்ம வீட்டில் இடம் இல்லை, அதனால் என்னால் வளர்க்க முடியலேன்னு சொன்னால் அவங்களுக்கான ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் பால்கனி இல்லையா, மொட்டை மாடி இல்லையா, முன்வெளி இல்லையா, அதில் ஒரு சின்ன தொட்டியை வைங்க. அந்த சின்ன தொட்டியில் ஒரு கனகாம்பரம் செடி வைங்க. அந்த சின்ன தொட்டியில் பசலைக்கீரை வைங்க. அந்த சின்ன தொட்டியில் வெத்தலை கொடி வைங்க. அந்த சின்ன தொட்டியில் ஓமவல்லின்னு ஒரு 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 செடி இருக்குது. அந்த ஓமவல்லி செடி சளிக்கு ரொம்ப அருமையான மருந்து. அது ஒரு புஷ் அப்படியே அடர்த்தியாக அப்படியே வெளியில் வரும். வேறு ஒன்றுமே கிடையாது. பச்சை பசேல்னு இலைகள் எவ்வளவு கவ்வளவு எவ்வளவு கவ்வளவு பூமியில் விருத்தி ஆகிட்டு போதோ அவ்வளவு கவ்வளவு பூமியில் இந்த புவி வெப்பமடைதல் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னா. எங்கிட்ட பால்கனி தான் இருக்குது, செடி வளர்க்க இடம் இல்லைன்னு சொல்லாதீங்க. தினம் சாப்பாட்டுக்கு முன்னாடி இப்படி கை கழுவுவீங்க இல்லையா, அந்த கை கழுவுற தண்ணியை அந்த தொட்டியில் கை கழுவுனீங்கன்னா அது போதும் புவி வெப்பமடைதலை ஓரளவு குறைப்பதற்கு. அது போதும். ஏன், நம்ம அந்த முயற்சி பண்ண முடியாதா? ஒரு தொட்டியை வச்சு, அந்த தொட்டியில் ஒரு செடியை வச்சு தினம் கை கழுவும் போது அதை கழுவ முடியாதா? கழுவுனா அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய வலிமை உடையது. நாம் ஏற்படுத்தியிருக்கிற இந்த உலகத்துக்கு ஏற்படுத்தியிருக்கிற சேதாரத்தை இன்னும் ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன். ஏற்படுத்தியிருக்கிற சேதாரத்தை சொன்னால், பசிபிக் மகாக்கடலில் பல மைல் நீளத்துக்கு ஒரு தீவு உருவாயிருக்கு. பசிபிக் மகாக்கடலில் ஒரு பல மைல் தூரத்துக்கு ஒரு தீவு உருவாயிருக்கு. வேற ஒன்றும் கிடையாது, எல்லாம் பிளாஸ்டிக் கழிவுகள். எல்லா நாடுகளும் கொண்டு போய் கடல்ல 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 பிளாஸ்டிக் குப்பையை கொட்டி 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 இந்த பிளாஸ்டிக் குப்பை மொத்தமாக சேர்ந்து பசிபிக் மகாக்கடலில் ஒரு கழிவு குப்பைகளுடைய தீவு உண்டாயிருக்கு. அதனுடைய விளைவு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எத்தனை உயிரினங்கள், மீன்கள் போன்றவை சாகப்போகின்றன தெரியல. அப்போ இதை பற்றிலாம் மனுஷன் கொஞ்சம் பயப்படணும். நம்ம செய்கிற ஒரு காரியம் உலகத்துக்கு எத்தனை பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் என்பதை பற்றி நம்ம சிந்திக்கணும். நம்முடைய ஒவ்வொரு செயல் மூலமாகவும் உலகத்துக்கு எப்படி நன்மை செய்ய முடியும் என்பதை யோசிக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். அப்போது குறைந்த பட்சம் இந்த புவியை வெப்பமடைய செய்யாதபடி புவி வெப்பத்தை குறைப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை கண்டறிந்து நாம் அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். அரசாங்கங்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நாம் எவற்றையெல்லாம் கடைபிடிக்கலாமோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து இந்த பூமியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பிலே இருக்கிறோம். இந்த ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும்னு அவர் சூரியனை சொன்னார், திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும்னு அவர் திங்களை சொன்னார், நான் உங்களை அனைவரும் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன், பூமி போற்றுதும் பூமி போற்றுதும். இந்த பூமியை போற்றினால்தான் நாம் வாழ முடியும். ஒரே வார்த்தையில் சொன்னால், ஒரே வார்த்தையில் சொன்னால், இந்த பூமியை பாழாக்குகிறவன் சொந்த தாயை கற்பழிக்கிறவன். இந்த பூமியை பாழாக்குகிறவன் சொந்த தாயை கற்பழிக்கிறவன். இந்த விபரீதம் நிகழக்கூடாது என்ற எண்ணத்தோடு நம்முடைய ஒவ்வொரு அசைவும் இந்த பூமியை பாதுகாப்பதற்கு உரியதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பூமி போற்றுதும் பூமி போற்றுதும் என்ற சிந்தனையை உங்கள் முன்பாக வைத்து வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம்.